हेलो फ्रेंड्स, होंडा निर्वनम इनी कोरु पुदु बाइक लांच पनीर कांगे। अदि येन्ना बाइक ना होंडा निर्वनम अंद बाइक के हार्नर 2.0 अबडिन पेर वेचिर कांगे। सो इन्द वीडियो ले अंद हार्नर 2.0 ले येन्नन विशेंगल पुदुसा कुड़तिर कांगे। अंद बाइक योगल विले ले लांच पनीर कांगे। अंद बाइक वांगलामा वेंडामा अबडिन रा उर कम्प्लीट रिव्यू दां पाक पोरों। वांग पाकलां। मुदल ले इन्द हार्नर 2.0 बाइक पातिंगे ना उर 200 सीसी बाइकुं कड़ियादु, 160 सीसी बाइकुं कड़ियादु, तोरायमा 180 लेरंदु 200 सीसी குள்ள இருக்கிற செக்மெண்ட் குள்ள தான் இந்த பைக் வரும். ஏன்னா இந்த பைக்ல பாத்தீங்கன்னா 184.4 சிசி கொண்ட ஏர் கூல்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற BS6 இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 17.27 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகபட்சமா 16.1 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கோட பவர் மற்றும் டார்க்க பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்சில தான் இருக்கு, ரொம்ப அதிகமா இல்ல. சோ பஜாஜ் நிறுவனத்தோட பல்சர் NS200 மற்றும் TVS நிறுவனத்தோட அபாச்சி RTR 200 4V போன்ற பைக்குகளோட பவர் இந்த ஹார்னர் 2.0 ஓட பவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த பைக் 0 ல இருந்து 200 மீட்டர்ஸ் வெறும் 11.25 செகண்ட்ல ரீச் பண்ணிடும்னு ஹோண்டா தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. மத்தபடி இந்த பைக்கோட ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்குக்கு இது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோஷாக் அப்சர்வர் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த பைக்கோட டாங்க நல்லா அக்ரசிவா டிசைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட ஹெட்லைட், டெயில் லைட் மற்றும் இன்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே LED ல பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கு இன்னும் நல்லா ஸ்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி இது இந்த பைக்கோட இன்னொரு மேஜர் பாசிட்டிவ். இந்த பைக்கோட சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்போர்ட்டியான ஸ்பிளிட் சீட் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் நல்ல டீடைல்டான ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலோட தான் வருது. அதே மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா கீ பொசிஷனை டேங்க்ல கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த பைக்ல இன்ஜின் கில் ஸ்விட்சும் இருக்கு, ஹசார்ட் ஸ்விட்சும் இருக்கு. மத்தபடி இந்த பைக்கோட ரியர் டயரை நல்லா வைடா 140mm ல கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளேயும் டிரைவ் பண்ணலாம், ஹைவேஸ்லயும் டிரைவ் பண்ணலாம், எந்தவித பெயினும் வராது, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஹோண்டா தரப்புல சொல்றாங்க. இந்த பைக்கோட டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 கியர்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரேக்கிங்க பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே பெட்டல் டிஸ்க் தான். சேஃப்டிக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஓட வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்ல 167mm கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் 142 கிலோகிராம். இந்த பைக்கோட ஃபியூவல் டேங்க் கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ல வருது. 1 மேட் ஆக்சிஸ் கிரே மெட்டாலிக், 2 மேட் மார்வல் ப்ளூ மெட்டாலிக், 3 மேட் ரெட் மெட்டாலிக், 4 பியல் இக்னஸ் பிளாக் கலர். ஹோண்டா நிறுவனத்தோட இந்த ஹார்னர் 2.0 பைக்கோட சென்னை எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 130,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த விலை பாத்தீங்கன்னா பழைய ஹோண்டா சிபி ஹார்னட் 160R பைக்கை விட கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் அதிகம். மத்தபடி ஹோண்டா நிறுவனம் வழக்கமா அவங்களுடைய எல்லா பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களுக்கு கொடுக்கற அந்த 3 வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்டி இந்த பைக்குக்கும் இருக்கு. வேணும்னா இன்னும் 3 வருஷம் வாரண்டியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பைக் எப்ப ஷோரூம்க்கு வரும்னா அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்தோட தொடக்கத்துல இருந்து எல்லா டீலர்ஷிப்புக்கும் வந்துரும்னு ஹோண்டா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, கடைசியா இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. எல்லா லைட்ஸுமே எல்இடியில பண்ணிருக்காங்க. நல்லா டீடைல்டான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட டிசைனுமே பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா அக்ரஸிவா பண்ணிருக்காங்க. பட் இந்த பைக்கோட நெகட்டிவ்ஸ் பார்த்தா இந்த பைக்கோட பவர் மற்றும் டார்க் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற பைக்குகளை விட கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பைக் ஒரு 184.4 சிசி கொண்ட ஒரு இன்ஜின். ஸோ இதுல ஏர் கூல்டுக்கு பதிலா ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி இந்த பைக்ல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா இந்த பைக்கோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனிவே இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமானா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை. நீங்க அவ்வளவா ஸ்பீடா போக மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு நல்ல அக்ரஸிவான ஒரு ஸ்போர்ட்டிவான பைக் வேணும். அதே மாதிரி நீங்க சிட்டிக்குள்ளேயும் டிரைவ் பண்ணுவீங்க, ஹைவேஸ்லயும் டிரைவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு விலை கொஞ்சம் நியாயமா இருந்தா போதும் அப்படின்னா தாராளமா இந்த ஹார்னர் 2.0 பைக்கை வாங்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்மளோட கேமிங் சேனல் ஒன்று இருக்கு, அதுல டெய்லி 8 மணிக்கு நான் லைவ் வருவேன். ஸோ என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க, சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கேமிங் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.